शिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्री गुरुभ्यो नमः। नमद इंद धर्मधेनु अप्पडिंगर यूट्यूब चैनल मूलमा पल विषयंगले वेलिकोंडु वरदकुंडान मुयर्चिय पन्निंडिरुक्कोम। अंद वगैयिले வேதத்தில் இருக்கக்கூடியதான உபயுக்த மந்திரங்கள் இவைகளை எல்லாருக்கும் உபயோகப்படும்படி பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு இப்போ நாம இந்த மந்திரங்களை சொல்றதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். உபயுக்த மந்திரங்கள்னு பொதுவாக விவகாரத்துக்காக வச்சிருக்கோம். வேதத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை மந்திரங்களுமே எல்லா இடத்துலையுமே உபயோகப்படக்கூடியது தான். உபயுக்தம்னு சொன்னால் உபயோகப்படக்கூடியது, எல்லா மந்திரங்களுமே உபயோகப்படக்கூடியவைகள் தான். அதிலும் ரொம்ப அதிகப்படியாக பிரதி தினம் நம்முடைய ஆத்தில அபிஷேகத்துக்கோ பாராயணங்களுக்கோ இப்படி ரொம்ப அதிகப்படியாக உபயோகப்படுகின்ற இந்த மந்திரங்களை தான் நம்ம விவகாரத்தில் உபயுக்த மந்திரங்கள் அப்படின்னு வச்சுருக்கோம். நிஷ்காரணேன வேதகா ஷடங்கா அத்தியேயான் இருக்கு. வேதான் வேதோ வேதம் வா அதீத்ய, அதாவது மூன்று வேதங்களோ அல்லது இரண்டு வேதங்களோ ஒரு வேதமாவது படிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த காலத்தில் நம்மளால் அது முடியலன்னு சொல்ல பட்சத்தில் நம்ம கடைசியில் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த உபயுக்த மந்திரங்களை கற்றுக்கிறதுன்னு வச்சுருக்கோம். பொதுவாக வேதாத்தியனம்னு சொன்னாலே அது வந்து குருமுகமாக தான் பண்ணணும். அத்தியனம்னு சொன்னாலே குருமுக உச்சாரண அனுச்சாரணம் இப்படிந்தான் இருக்கு. அதாவது குரு சொல்ல அதை வாங்கி சிஷ்யன் சொல்லணும், இப்படித்தான் இருக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்துல. அதனால நாம இந்த உபயுக்த மந்திரங்களை நம்ம ஆத்து பக்கத்துல இருக்கக்கூடியதான வாத்தியார வச்சுண்டோ அல்லது வேற எங்கேயா சமீபத்தில் இருக்கக்கூடியதான பாடசாலைகளுக்கு சென்றோ இந்த மந்திரங்களை ஒரு தடவையாவது குருமுகமாக படிக்கணும். அப்படி படித்ததுக்கு அப்புறம் நம்ம அபியாசம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்படி நாம் யூடியூப் மூலமாக வெளிக்கொண்டு வருகின்ற இந்த மந்திரங்கள் எல்லாம் காதால் கேட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது முதல் தடவையாக இந்த யூடியூப் மூலமாக நாம் போடக்கூடியதான இந்த ரெக்கார்டு கேட்டு படிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஸ்லாகியம் இல்லை, அது அத்தியனமாகவும் ஆகாது. அதனால் குருமுகமாக படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அபியாசம் பண்ணுறதுக்கு நம்முடைய இந்த வீடியோக்கள் மேற்கொண்டு இந்த தர்மதேனு மூலமாக பல சூக்தங்கள் பல முக்கியமான மந்திரங்கள் எல்லாம் வரப்போகிறது. அந்த மந்திரங்களையோ இந்த சூக்தங்களையோ நாம் எந்த வகையில் உபயோகப்படுத்திக்கலாம்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதும் கூட இந்த மந்திரங்களுக்குண்டான மகிமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுக்குண்டான கௌரவம் நம்ம கொடுக்கணும். ஒரு நல்ல சூழலில் ஒரு சுத்தமான ஒரு இடங்களில் சுத்தமான ஒரு வாதாவரணத்தில் இது எல்லாத்தையும் கேட்கணும். அதனால் இந்த மந்திரங்களுக்கு அந்த மகிமையானது காப்பாற்றப்படும். இதை மனசில் உத்தேசிச்சுட்டு தான் நம்ம தர்மதேனு சேனல் மூலியமாக எல்லாருக்கும் எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கிறதுக்கு பிரதி தினம் ஆத்தில அபிஷேகம் முதலிய எல்லா பாராயணங்களும் நடக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து எல்லாருக்கும் உபயோகப்படும்படி இந்த காரியம் பண்ணணும்னு ஆரம்பிக்க போகிறோம். முன்னமே சொன்னபடி இதை அபியாசம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. முதல்ல இந்த சூக்தங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் பதிவு பண்ணுறதுங்கிற இந்த காரியக்கிரமம் எந்தவித விக்னமும் இல்லாமல்
நல்லபடியா ரொம்ப நாளைக்கு நிறைய மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது மனசை வச்சுண்டு எந்தவித விக்னமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக விநாயக பிரார்த்தனை முதல்ல பண்ணிட்டு மேற்கொண்டு நாம இந்த சூத்திரத்தை சொல்லலாம். ஓம் கணானாந்த்வா கணபதி கும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் ஊதிபிஸ் சீத சாதனம். ஓம் மகாகணபதயே நமஹா.